வணக்கம், இது உங்கள் அனிதா சமையல். இன்றைய ரெசிபி தக்காளி சாதம். அனிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 5-6 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கறி மசால் தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 1/2 டீஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. அப்புறம் ரைஸ் வந்து 1.5 கப், சீரக சம்பா அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சுவைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க, நம்ம இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும் இந்த ரைஸு, இதை வந்து ஊற வச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து சீரக சம்பா அரிசின்றனால நான் சமையலில் எப்போ ஆரம்பிக்கிறேனோ அப்போ தான் ஊற வைக்கிறேன். இது வந்து பிஃபோராக ஊற வச்சா சின்ன அரிசின்றனால அது மாவு மாதிரி ஆகிடும். பேன் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போது பட்டை சேர்த்துக்கிறோம், கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம், 1 ஸ்பூன் அளவு. ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது இருந்தால் போடலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. புதினா கொத்தமல்லி தக்காளி சாதத்துக்கு நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணலாம். இதோட நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளியை, தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், கறி மசால் தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்குறேன் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளிலே நிறைய தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி ஊற்றும் போது அளந்து பார்த்து விடணும். தண்ணி இதில் கொஞ்சம் இருக்கும், ஸோ கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுக்கலாம் நம்ம தண்ணி. இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட கறி மசால் தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போடுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி இது பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கும் மத்தியானம் லன்ச் டைமில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லன்ச் பாக்ஸுக்குன்னும்போது நம்ம ஒரு சீரக சம்பா ரைஸோ இல்லை ஒரு பாஸ்மதி ரைஸோ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை அதோட ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கொதித்த உடனே ஆட் பண்ணலாம். இப்போது நான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நெய் விட்டோன்னா நம்ம சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பேனை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். நம்ம நார்மல் ரைஸ்னால் நம்ம வந்து விசில்ஸ் விட்டுடலாம், பட் இது சீரக சம்பா அரிசின்றனால நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி சாதம் சூப்பராக நல்லா பொழு பொழுன்னு வந்துருச்சு. வந்து ரெடி டு சர்வ்.
இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு, தக்காளி சாதம் புழு புழுன்னு வந்திருக்கு. தக்காளி சாதம் ரெடி டு சர்வ். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு உருளைக்கிழங்கோ தயிர் பச்சடி அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.